தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புதுக்காலம் 24 வாரம் செப்டம்பர் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 36 முதல் 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தப் போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே
இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி, சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ, நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது, அன்பையும் மன்னிப்பையும் இணைத்து பேசுகிறது. குறைவாக மன்னிக்கப்பட்டோர் குறைவாக அன்பு செய்கிறார்கள், நிறைவாக மன்னிக்கப்பட்டோர் நிறைவாக அன்பு செய்கிறார்கள். அன்பின் பரிமாணங்கள், பண்புகள் பல. இவற்றை பற்றி நேற்றைய தினம் புனித பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய மடலிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பின் பரிமாணங்களில் ஒன்று மன்னிப்பு. அன்பின் பரிமாணங்கள் பல. இரக்கம் காட்டுவது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, அரவணைத்து கொள்வது, மனித நேய பணிகளை செய்வது, உதவி செய்வது, இப்படி அன்பின் பரிமாணங்கள் பலவாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அன்பையும் மன்னிப்பையும் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நாம் குறிப்பிட உங்களுக்கு விரும்புகிறேன். நீதிமன்றங்களிலே நாம் பார்க்கிறோம், 2/3 வழக்குகள் மிக நெருங்கிய இரத்த உறவினரிடையே, அதாவது சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர்கள், இவர்களுக்கு இடையே உண்டான சண்டை சச்சரவு, இவற்றின் மூலம் உண்டான வழக்குகள் நிலுவையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்கள், ஏறத்தாழ எல்லா திரைப்படங்களிலேயும் ஆபாசம் தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம். வன்முறைகள் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்று நாம் அடித்து சொல்ல முடியும். அந்த அளவிற்கு வன்முறை இன்றைய சமூகத்தில் புறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு மாற்றாகத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள், நேசியுங்கள், நேசிக்கப்படுவீர்கள், அன்பு காட்டுங்கள், நீங்கள் மீண்டும் அன்பை பெறுவீர்கள். என எதை நாம் விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்கிறோம். மன்னிப்பை விதைத்தால் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், பகைமையை விதைத்தால் எல்லோரும் நம்மை வெறுக்கிற அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். அன்பு செய்கிற பொழுது அன்பை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த உண்மையை உணர்த்துவதாகத்தான் இன்றைய வாசகம் அமைகிறது. இயேசு வாழ்ந்த காலகட்டம் மிகவும் கொடுமையானது. அடிமைகள் நிறைய இருந்தார்கள், வன்முறை மேலோங்கி இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி இயேசுவின் போதனை மக்களை மையப்படுத்தி இருந்தது. கடவுள் எட்டாத உயரத்தில் இல்லை, அவர் நம்மில் ஒருவராக இம்மானுவேலாக வாழ்கிறார் என்பதை இயேசு ஆண்டவர் உரக்கச் சொன்னார், எடுத்து காட்டினார். எனவேதான் இயேசு ஆண்டவருடைய போதனை எல்லாருடைய உள்ளங்களையும் ஊடுருவி பாய்ந்தது. அவருடைய போதனையை கேட்க எண்ணற்ற மக்கள் அவர் பின்னே சென்றார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவின் போதனை அவரை மக்களை ஈர்த்தது என்பது அல்ல,
அதை விட மேலாக அனைவரும் இயேசுவின்பால் ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை இன்றைக்கு நாம் உணர்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற பொழுது நாமும் ஈர்க்கப்பட வேண்டும், தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே செயல்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்களில் செயல்பட வேண்டும். நாம் அன்பை வாழ வேண்டும், மன்னிப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக செய்கிற போது மட்டுமே நாம் இயேசுவின் பிள்ளைகளாக சீடர்களாக நாம் மாறுகிறோம். இந்த சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி இந்த திருப்பலியிலே அருள் கொடைகளை கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். மௌனமாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லையற்ற அளவற்ற நன்மைகளுக்காக நன்றிகளை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதியும், உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த அன்பை மன்னிப்பை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள செய்தரலும். எல்லோரையும் மன்னிக்கின்ற மனதை தாரும். எல்லோரையும் நேசிக்கின்ற பெரிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.